ஓகே, இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா தம்ப்நெயில் பார்த்து தான் நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஓகே, தலைவர் தான் அந்த சம்பவத்தெல்லாம் பண்ணது. பூந்து விளையாடி இருக்கார் வந்து, கிரியேட் பண்ணி கூட ரொம்ப நாள் ஆன மாதிரி தெரியல. போன சீசன்லேயும் கிரியேட் பண்ணியிருக்கான். ஏன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 17 மேட்ச் விளையாடிருக்கான். இந்த சீசன் வந்து டியோ மேட்ச்சில் மொத்தமாக 11 மேட்ச் தான் விளையாடிருக்கான். 17 மேட்ச் டோட்டலில் இந்த சீசனில் ரேங்க்டு டியோவில் 11 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்கான். இவரோட ஹெட்ஷாட் ரேட் பார்த்திங்கன்னா 90% வச்சுருக்கான். கரீனா ஃப்ரீ ஃபயர் இன்னும் பெருசாக பில்டப் பண்ணாங்க. ஆக்கரை மொத்தமாக நிறைய பேர் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஒரு நாளைக்கு இத்தனை கணக்காக ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா போன சீசனில் க்ரியேட் பண்ணுது. சீசன் ஸ்டார்ட் ஆகி 2 நாளுக்கு மேலேயே ஆகுது. இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் யூசர்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்பவே கடுப்பாகுது. இவன் என்னை கில் பண்ணுறதுக்கப்புறம் கொஞ்சம் கேமில் ரெக்கார்ட் பண்ணேன், சரி ஒரு லென்த் கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் சப்பையாக செத்துட்டான். எவ்வளோ கேவலமாக சாக முடியும் அவ்வளோ கேவலமாக செத்தான். இப்போ பாருங்கள், தலைவர் வந்து 8 கில்லு, என் ஃப்ரெண்டுக்கும் சரி எனக்கும் சரி ஹெட் ஷாட்டு ஸ்காரில் தான் அடித்தான். அவன் ஒன்றும் இல்லை, ஒரு 2 பேரை போட்டு தள்ளணும். அந்த சதத்தில் தலைவர் எங்கேருந்தோ கேட்டு வந்திருக்காரு. உடனே வந்தவொடனே போட்டு தள்ளணும். 10 செகண்ட்லே நாங்கள் 2 பேரும் காலி. எப்படிரா அப்படின்னு பார்த்ததும் தலைவர் தான், தலைவர் திமிங்கலம் தானுங்கோ அப்படின்னு வந்துட்டார். ஓகே, என்னடா அதுக்குள்ளே 8 கில்லு பண்ணி வச்சுருக்கானே, அது நமக்கு ஹெட்செட் தான் போட்டான், ஒரு ஆக்கராக இருப்பானோ அப்படின்னு ஒரு டவுட்டு தான். அப்போ ரெக்கார்ட் பண்ணுறது தான் இது. அதுக்கப்புறம் வெளியே போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, தலையர் உண்மையாகவே ஆக்கர் தான். 90% ஹெட்செட் வச்சுருந்தாவே ஆக்கர்னு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவன் ஒரே இடத்துல ஸ்டேபிளாக ரொம்ப நேரமாக இருப்பான். இப்போ தான் அந்த கூத்து நடக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாயோட டீம்மேட் இருக்குல்ல, அந்த நாய் போய் அங்கே போய் அடி வாங்கும். இந்த நாய்க்கு தெரியவே தெரியாது இவன் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு வேளை ஆஃப் பண்ணிகிட்டு இருப்பான், இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பான், ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கான். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த நாய் வந்து அங்கே நாட் டவுன் ஆயிரும். கொஞ்ச நேரத்தில் அவன் கத்திருப்பான் போல். இவருக்கும் வெளியே அப்படி ஓடுறாரு, வேக வேகமாக ஓடுறாரு. அதுக்குள்ளே இவரையும் போட்டாங்க. உண்மையாகவே இந்த மாதிரி மற்றவன் சந்தோஷத்தை கெடுத்து நாம் சந்தோஷம் அடையணும்னு நினைக்கிறதுக்கு பதிலாக வேறு எவன்தேதை வாங்கி குடிச்சிடலாம். நான் இந்த வீடியோ எதுக்கு போட்டேன்னா, ஆக்கர் இருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதையும் மீறி சில பேர் இவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி என் வீடியோவுக்கு டிஸ்லைக் பண்ணுவானுங்க. சம்மந்தமே எல்லாம் டிஸ்லைக்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் செம்ம காமெடியெல்லாம் நடக்குது. இதெல்லாம் எதுக்கு தான் பண்ணுறானுங்கனே தெரியல. இந்த பிங்கு ப்ராப்ளம் தான் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது அப்படின்னு நினச்சா, இந்த ஆக்கர் ப்ராப்ளமும் நம்மளை விட்டு போகலை. என்னத்தா சொல்கிறது, தலைவருக்கும் பால் தேச்சி. ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய். எனக்கு உண்மையாகவே சிரிக்கிறதா இல்லை வருத்தப்படுறதான்னு தெரியல. இவனுக்கு தரமான சம்பவத்தெல்லாம் பண்ணிட்டு போகிறானுங்க. இப்போ இவன் ஒரு இடத்துல வந்தாலும் அந்த இடத்துல அந்த சம்பவம் நடந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து ஓடி வந்துட்டு இருந்தான், ஆங்கர்லேருந்து ஓடி வந்துட்டு இருந்தான். நான் வந்து M14 வந்து அட்டாச்மெண்ட்டோடு வச்சுட்டு இருந்தேன் கையில். ஸோ அவன் ஓடி வரும்போது நான் ஷூட் பண்ணும்போது ஹெட் ஷாட் வந்துச்சு. ஓகே, சூப்பர் ஹெட் ஷாட் அப்படின்ட்டு நானும் பக்கம் போய் லூட் அடிச்சுட்டு இருக்கேன். என் டீம்மேட் டமால் நாக்டனா, எப்படா நாக்டனானா அப்படின்ட்டு, சரி க்ளோவில் போட்டு ரிவைவ் பண்ணுவோம் அப்படின்ட்டு க்ளோவில் போட்டால் உடனே நான் காலி. இட் ஷார்ட் முடிஞ்சு, மேட்ரு க்ளோஸ். எப்படா இது அப்படின்னு நினச்சி பார்த்தா, தலைவர் M82B வச்சிருக்காரு. தலைவர் உஷாராக M82B எடுத்திருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவன் எய்ம் பாட் யூஸ் பண்ணுறான். ஹெட் ஷாட் எல்லாம் 2 பேருக்குமே விழுது. இவனுக்கு மூளை கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இவன் M82B சூஸ் பண்ணியிருக்கான். ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவன் ஒருத்தர் நாட் டவுன் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். நாட் டவுன் ஆனோட டீம்மேட் என்ன பண்ணுவான், க்ளோவல் போட்டு ரிவைவ் பண்ணுவான். அந்த டைமில் க்ளோவல் போடும்போது இவன் M82B வச்சு சுடுறான். அவனுக்கு ஹெட் ஷாட் விழுது, 2 பேருமே காலி. டியோ மேட்ச் போட்டு அற்புதமாக வந்திருக்கானுங்க. இவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா விளையாடுற பிளேயர் மாதிரி தான் தெரியுது. தலைவன் எய்ம்பாட் மட்டும் இல்லாமல் ஆண்டனாவும் யூஸ் பண்ணுறான் போல். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவன் தேடி தேடி அடிக்கிறான். அவன் அவன் ஆஃப்லைன் போயிருப்பான். ஒரு ஒருத்தன் என்ன சொல்கிறது, சர்வை பண்ணிட்டுருப்பான், மரண சர்வை பண்ணிட்டுருப்பான். அவனை தேடி அடிப்பான். இப்போ பாருங்கள், இவன் கன் வந்து அந்த ஆட்டோமேக்கா அந்த பக்கம் திரும்பிச்சில்ல. இது வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எய்ம்பாட் யூஸ் பண்ணால் அப்படி தான், இவன் ஃபயர் பட்டனை ஹோல்டு பண்ணால் போதும் சுற்றி இருக்கிற எல்லா எனிமிக்கும் அடிவிலும். ஒரு ஹேக்கர் முத மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாம் எப்படி சர்வே பண்ணுவோமோ அதே மாதிரி அவனும் போய் ஒரு இடத்துல உட்காந்து சர்வே பண்ணுவான். அதுக்கப்புறம் வரவனுக்கெல்லாம் தரமான பலமான அடி வீழும். பாருங்கள், செம்மையாக இருக்கும் பாருங்கள். என்னடா ஹேக்கர் ஒன்று பண்ணுறோம் அது போய் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹேக்கரை ஒழிக்க முடியாது. உண்மை அதுதான். ஃப்ரீ ஃபயரிங் எவ்வளோ வேணால் முடிவு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கு அட்வான்ஸாக ஒரு படி மேலே போயிட்டு ஹேக்கர் வந்துட்டே தான் இருப்பாங்க. சரி, இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டான். ஆனால் அவனுக்கு ஆண்டனை ஆக்கி யூஸ் பண்ணுறான் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டேன். அங்கே ஆளுங்க வருவாங்க, அது முன்னாடியே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அங்கே தான் வரப்போகிறாங்க அப்படின்ட்டு தலைவரும் நேக்கா அந்த பக்கமே திரும்பி பார்த்துட்டு வெயிட் பண்ணுறாரு. தலைவரே வா தலைவரே, நான் உனக்காக கையில் கன்னோட ரெடியாக இருக்கேன், நீ வந்தானா மட்டும் போதும், உனக்கு தலையில் நச்சுன்னு ஒரு 4 புல்லட் ஏறிக்கிட்டு உன் கதையை முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் ஒரே இடத்துல செட்டில் ஆகிட்டார். இங்கே வந்து இவன் கடைசியிலேருந்து எப்படியும் செத்துருவான். இவனை போடுறவன் பலமான அடி வாங்கிட்டு தான் சாவான். அது கொஞ்சம் ரியலைஸ் பண்ண ஒரு டீமாக இருப்பாங்க. அந்த M82B வச்சுருக்கான் அப்படின்னு தெரிஞ்சாவே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 2 க்ளோவல் போடுவாங்க. ஏன்னா
ஒரு குளோவலில் தான் பெனட்ரேட் ஆகும், ரெண்டாவது குளோவில் வந்து பெனட்ரேட் ஆகிறது வந்து ரொம்பவே கஷ்டம். இவனும் பல முறை சுட்டு பார்ப்பான், அந்த குளோவல் வந்து ஓடிற நிலைமைக்கு போகுமே தவிர அதுக்குள்ளே இருக்கணும் எதுவும் பண்ணாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தான் நடக்க போகுது. இந்த மாதிரி கேம் பிளேலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நிறைய விஷயம் வந்து தெரியும். ஓகே, இங்கே தான் அந்த கூத்து. மேலே ஒருத்தன் செவனே நான் பாட்டு சர்வே பண்ணிட்டுருப்பான், அவனை போட்டு பொழந்து எடுத்துருவான். பார்த்தீங்கன்னா தெரியும், டேய் நான் என்னடா பண்ணேன், என் பாட்டு நான் சர்வே பண்ணிட்டு இருந்தேன், நான் ஆரம்பத்துலேருந்து ஒரே இடத்துல செட்டில் ஆயிருக்கேன், என்ன போய் இப்படி சுட்டுட்டேடா போடா அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருப்பான். ஓகே, இவ்வளோ நேரம் நல்லா இருந்தவன் திடீர்னு பேய் பிடிச்ச மாதிரி வேக வேகமாக ஓடுவான். என்னடான்னு பார்த்தா அந்த பக்கம் ஒருத்தன் வந்துட்டு இருப்பான் கிட்ட, அவனை அடிக்கிறதுக்காக இவனும் போய் ரெடியாக நின்ட்டான். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சுடுவான் ஹெட்ஷாட் விழாது. ஆனால் குளோவல் போட்ட முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் டமான விழும், 426 என்னமோ போச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அவனோட டீம்மேட் வந்து அங்கே ஒரு குளோவல் போட்டுருவான், அதனால் பார்த்தீங்கன்னா புல்லட் வந்து அந்த குளோவலுக்குள்ளே பெனட்ரேட் ஆகலை, அது வந்து உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், பார்த்துருப்பீங்க. ஓகே, அங்கே 2-3 குளோவல் போடுற வாழ்க்கையே இவன் போய் பதுங்குறான். புளி பதுங்கிறது எதுக்காக, பாயறதுக்காக தான். ஓகேவா, அவங்கள வர வச்சு அடிச்சலான்னு பிளானை போட்டு போய் மரத்து முடி ஒழிஞ்சிப்பான். ஓகே, நம்ம தலைவன் பார்த்திங்கன்னா நேக்காக வந்து ஒரு மரத்து பின்னாடி உட்காந்துட்டான். இப்போ வந்து இங்கே வந்து ரெண்டு பேர் இருக்காங்க, இன்னும் ரெண்டு பேர் வந்து ரைட் சைடில் வந்துடுவாங்க, அதையும் பார்த்துருவோம். இப்போ 4 பேரும் எப்படி பந்தாடுறான்னு மட்டும் பாருங்கள். 4 பேருமே திணறி போயிடுவாங்க, குளோவல் மேலே குளோவலை போட்டு இவங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது சாமி அப்படின்ட்டு கடைசியில் இவனை போட்டுருவாங்க. அந்த சம்பவம் தான் லாஸ்ட்டில் நடக்க போகுது. நான் ஃபஸ்ட்டே கிளைமேக்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிடுறேன், உடனே கிளைமேக்ஸில் போய் என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துறாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். இங்கே நடக்கிற கூத்தலும் பார்த்துட்டு பொறுமையாக போங்க. ஓகேவா, இப்போ இவனும் என்னால் பேக்காட்டு இந்த பக்கம் போகிறானே அப்படின்னு நான் நினச்சேன். ஓகே, அந்த பக்கம் எனிமி இருப்பானோ அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் இவன் நான் தான் ஏற்கனவே சொன்னல, இவன் கொஞ்சம் விளையாட தெரிஞ்ச பிளேயர் போல், அப்படியே டேரெக்டாக ஒன்றா அந்த கேப்பில் இவனை அடிச்சிருவாங்க அப்படின்னு இவனுக்கு தெரிஞ்சு இப்படி சுற்றிட்டு இந்த பக்கம் வந்து இந்த மரத்து பக்கம் உட்காந்துட்டான். ஓகே, பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பேனெல்லாம் அப்படியே தான் வச்சுருக்கான். ஏன்னா பின்னாடி தான் அவங்க அட்டாக் பண்ணாலும் இவன் மேலே படக்கூடாது, அந்த பேன் மேலே படணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இவன் வந்து அந்த பேன் வந்து பின்னாடியே வச்சுருக்கான். ஓகே, அங்கே வந்துட்டான். இப்போ கிட்ட எனிமி வந்துட்டனால இவன் உஷாராகிட்டு இங்கேயே அப்படியே பொறுமையாக பேக்வேர்டு வாங்கிட்டு வந்துட்டே இருக்கான். அந்த மரத்துக்கிட்ட வந்துட்டு கவர் எடுத்துட்டான். ஓகே, ஜோனும் இவனுக்கு ஏற்ற மாதிரி பக்கமே தான் இருக்குது, ஆனால் இவன் கொஞ்சம் முன்னாடி போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடு ஒரு மரம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்துட்டாங்க. ஓகே, அவங்கள அடிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருப்பான், அவங்களையும் அடிச்சிருவான். இப்போ பாருங்கள், அவங்க கவனிக்காத காரணத்தினால இவனும் சைலண்டாக இருப்பான், கொஞ்சம் பொறுமையாக தான் அடிப்பான். இவன் வந்து அடாவடி ப்ரோ பிளேயரெல்லாம் இல்லை, இவன் அடிதடி ப்ரோ பிளேயர், சாரி ப்ரோ பிளேயர்னு சொல்லிட்டேன், இவன் அடாவடி ஆக்கர் இல்லை, அடிதடி ஆக்கர். என்னடா அடிதடி ஆக்கர் நீ ஏதோ புதுசாக சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இவனுக்கு எப்போ சண்டை போடணும்னு தோணுதோ அப்போ தான் போடுவான். இவனும் கிரனேட் எல்லாம் தூக்கி போடணும்னு நினைப்பான், ஆனால் இவன் குளோவல் ஒடிது அப்படின்ற ஒரு உணர்ச்சி இவனுக்கு ஏழாம் மாதிரியே வந்துடும். ஸோ இவன் என்ன பண்ணுவான், மறுபடியும் குளோவல் எடுத்து கையில் வச்சுட்டு சண்டையை கண்டினியூ பண்ணுவான். இப்போ அம்பி உடம்புலேருந்து அன்னியன் வெளியே வர மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணுவான் பாருங்கள், டமால் அவ்வளோதான் அங்கிறவன் நாக்டவுன் சமாட்டி அடித்தான் பாருங்கள். இப்போ அவனோட டீம்மேட் வந்து கதறவான், என்னடா இவன் இப்படி அடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரன் மூணு குளோவல் டக்கு டக்கு போட்டு வச்சிருவான் பாருங்கள். அவ்வளோதான், ஒன்று அடி விழுது, இன்னொரு ஒரு குளோவலும் போட்டான், அவ்வளோ இது மேலே அடி விழாது. ஓகே, பி கேர்ஃபுல் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கேர்ஃபுல்லாக உட்காந்துட்டாங்க உள்ளாவே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா இருக்கிற டீம் வந்து உள்ளே வரதுனால இவன் வந்து குளோவல் போட்டு கவர் எடுத்து நின்றுவான். இப்போ இவனுக்கு ஆப்போசிட்டில் 4 பேர் ஒரு ஒரு குளோவல் பின்னாடி ஒருத்தர் இருக்காங்க. இங்கே இருக்கிற ரெண்டு பேரை அவன் வந்து நாசமாக போனவன் ஜோனுக்கு வெளியே போய்ட்டு அவனே சேர்த்து போயிட்டான். ஓகே, என்னோட டீம்மேட் வந்து அண்ணா இருக்கிற ரெண்டு பேரை முடிச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள், எக்ரி ஒரு என்ட்ரன்ஸ் கொடுப்பான் டமால், அவன் நாக்டவுனு, அவனை வந்து இன்னொரு டீம்மேட் போட்டான், இவன் கதை காலி. ஓகே, ஆக்கரை போட்டவனுக்கு நம்ம பாராட்டுகள் எப்பவுமே இருக்கும். ஸோ ரெண்டு பேருக்குமே நம்மளோட லைக் வந்து போட்டாச்சு. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, ஆக்கரவே போட்டானுங்க இவனுக்கு, நாங்கள் எப்படி ப்ரோ லைக் போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களால் அவங்களுக்கு லைக் போட முடியாது. ஸோ எனக்கு லைக் போடுங்க, அதுதான் நான் கேட்குறேன். என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, என் வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்துட்டு சும்மா போயிட்டு அது யாருக்கு யூஸாக இருக்குது? அந்த லைக் பட்டனு சப்ஸ்கிரைப் பட்டன் இதெல்லாம் சும்மா தானே இருக்குது, ஃப்ரீயாக தானே தராங்க, அதுக்கு லைக் பண்ணிட்டு போகலாம்ல. தயவு செஞ்சு டிஸ்லைக் அமைக்கிறாதீங்க, அது ஃப்ரீன்னு நினச்சி அதையும் போட்டு டிஸ்லைக் அமைக்கிட்டு போயிடாதீங்க. ஓகேங்களா, நான் சொல்கிறது லைக்கு சப்ஸ்கிரைபு ஷேரு இதெல்லாம் ஃப்ரீ தான், ஜஸ்ட் ஒரு 1 கிளிக் பண்ணிட்டு நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம், நானும் சந்தோஷமாக இருக்கலாம். சரி, அதெல்லாம் விடு, ஏதோ ஃபஸ்ட்டு 2.5 நிமிஷம் வந்து பைத்தியக்காரனாட்டம் வெறித்தனமாக ஏதோ வெறுப்பாயிட்ட மாரி பேசிகிட்டு இருந்தேன், இப்போ ஏதோ முன்பாட்டுக்கு காமெடியாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பல பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அதை நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன், நான் என்னோடய கடமை கிளியர் பண்ண வேண்டியதுதான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னல 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த ஆக்கர் வந்து அப்போவே நான் வந்து வீடியோ எடுத்து அப்போவே பேசிட்டேன், அந்த காண்டில் அப்படியே அந்த வீடியோ பேசினது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி அப்படின்ட்டு நானும் அந்த வீடியோ அப்லோட் பண்ணாமல் சைலண்டாக இருந்துட்டு நாளைக்கு அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, அது இன்னும் கொஞ்சம் பெரிய கண்டென்ட்டாக நம்ம தலைவர் இருந்து மாட்டிக்கிட்டார், நாமளும் இதுக்கு மேலே கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் காமெடியாக போடலாமே அப்படின்னா. ஏன்னா தமிழ் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டே விஷயம் ரொம்ப பாப்புலர் பண்ணிவிடுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கிவ்அவே, நம்மக்கிட்ட கிவ்அவே கொடுக்குற அளவுக்கு காசு எல்லாம் இல்லை. ஏன்னா யூடியூப்லேருந்து இன்னும் எங்களுக்கு காசே வரல, மேபி இன்னும் 2-3 மந்த்ஸில் எனக்கு வந்து பேமெண்ட் வந்துடும் யூடியூப்லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் கிவ்அவே பற்றி பேசலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
இன்னொரு ஒரு விஷயம், இந்த ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காமெடி. காமெடி எடுத்து போட்டால் நம்ம தமிழ் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரீச் ஆகுது. எடுத்துக்காட்டுக்கு பல சேனல் எனக்கு மேலே இருக்குது, அவங்க எல்லாருமே காமெடியாக பேசி அட்ராக்ட் பண்ணி தான் மேலே போயிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வருமே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் தான். ஓகே, இன்னொரு ஒரு விஷயம், நம்ம சேனலில் பாப்புலர் ஆனதுக்கு ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்லேயும் ஒரு மூணு சீரீஸ் ஒரு சீரீஸில் மூணு வீடியோஸ் போட்டிருந்தேன், மூணுமே பயங்கர ரீச் ஆச்சு. அதை வந்து நான் கண்டினியூ பண்ணதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சரியான கோஆப்ரேஷன் இல்லை, என்னோடய கில்டில் சில ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கில்ட்மேட்ஸ் சிலரெல்லாம் வெளியே போயிட்டாங்க, என்ன காரணம்னே தெரியாமல் புதுசாக போய் கில்டு ஆரம்பிச்சிட்டாங்க, நானும் எதுவும் கேட்கல. சரி விடுங்க, அது அவங்களோட இஷ்டம், அவங்களோட பர்சனல் இஷ்யூஸ், அவங்களோட இதை இருந்துட்டு போதும் அப்படின்ட்டு நானும் எதுவும் பேசாமல் விட்டுட்டேன். ஓகே, அது ஒரு ப்ராப்ளம் சைடில் போயிட்டு இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் வச்சு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு வந்தேன். சப்ஸ்கிரைபரை வச்சு ஒரு மூணு ரூம் மேட்ச் போட்டு நானும் எடுத்தேன். மூணு ரூம் மேட்ச்லேயுமே பார்த்தீங்கன்னா நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாமல் என்னவே போட்டு தள்ளிட்டாங்க மூணு மேட்சுமே. ஸோ அந்த காண்டில் அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 20ஆம் தேதிக்குள்ளே ஒரு ஷார்ட் ஃபிலிம் வீடியோ வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அந்த 20ஆம் தேதிக்குள்ளே ஷார்ட் ஃபிலிம் வீடியோ வரத்துக்கான காரணமும் அதுதான். சப்ஸ்கிரைபர்ஸ் அங்கே டெலகிராம் குரூப்பில் வந்து கொஞ்சம் கோளாறு நடந்ததுனால நானும் டெலகிராம் குரூப்புக்கு ஒன்றும் போகாமல் இருக்கேன். அது வந்து என்னடா கோவமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோவம்லாம் இல்லை, அது வந்து அப்பப்போ போய் பார்ப்பேன், ஆனால் அங்கே வந்து நான் மெசேஜ் பண்ண மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் மெசேஜ் பண்ணால் அதுக்கப்புறம் கேட்பாங்க ஏம்ப்ரோ ஏம்ப்ரோ அப்படின்றாங்க. சிலர் வந்து சாரி 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 சாரின்னு எவ்வளோ சாரி அனுப்பியிருக்காங்க, அந்த எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து யாருக்கும் ரெப்ளையும் பண்ணலை. ஓகே, இதுக்குமேல பேசி உங்கள் கழுத்தாக இருக்க நான் விரும்பலை. இது வந்து வீடியோ ஏற்கனவே பார்த்த வீடியோ தான். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு நிறைய தேவைப்படுது. ஒரு சீக்ரெட் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து 50K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிருச்சு. இதை வந்து வெளியே யார்கிட்டையும் சொல்லறாதீங்க, சொல்லிடாதீங்க ஓகேங்களா, வெளியே யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, அப்புறம் ட்ரீட் யாராவது தானே கேட்பாங்க. அதனால தான் நான் வந்து வெளியே சொல்லாமல் சைலண்ட்டாக வச்சுருக்கேன். ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100K தான். 100K வந்து 3 மாதத்தில் ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து டவுட் தான். ஏன்னா நான் போடுற வீடியோ பொறுத்து தான் அதுக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறுறதும் இறங்குறதும் இருக்குது. ஸோ அடுத்த 3 மாதத்தில் அக்டோபர் 1ஆம் தேதி குறித்து வச்சுக்கலாம். அக்டோபர் 1ஆம் தேதி 100K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கலாம். மேபி அன்றைக்கி பார்க்கும்போது ஒரு 75K சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஓகே, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணாதீங்க. ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும். ஓகே, இதே மாதிரி பல வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் வரும், நீங்களும் எல்லா வீடியோவும் பார்த்துடலாம். ஓகே, இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்த விடைபெறுவது நிகேஷ். டாட்டா, பாய் பாய்.